ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் மட்டும் படம் பார்த்து பாராட்டணும், பத்திரிகைகள் அனைவரும், தலைநகர மீடியா, கிரிட்டிக்ஸ், எல்லா சைட்லேருந்தும் ஒரு படத்துக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப சில படங்கள் தான் இருக்கும். அந்த வகையில் மாயா கிடைச்சது எங்கள் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது தமிழில் மட்டும் இல்லாமல் மலையாளத்துலையும் தெலுங்கில் நேற்று அங்கே ஒரு சக்ஸஸ் ஃபஸ்ட் வீக் நன்றி தனியார் சார் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நெடுஞ்சாலை சேர்த்து வெளியில் போகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் வயலாக நடந்தது கஷ்டம், தாலிக்குள்ளே இருந்தால் யாரு எல்லாருக்கும் ஆதியும் வரலாறு தெரியும், ப்ரெஸ்லேயும் நிறைய பேர் கேட்பாங்க, எப்பவுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன படம் பண்ணிட்டீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க, வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் சார். என்னோடய ஃபஸ்ட் படம் ஆடு புக்கிங் பண்ணேன், அதுக்கப்புறம் ரெட்டை சொல்லி சாங்கர் சார் படிச்சுல, அதுக்கப்புறம் ஆடை புக்கிங் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நடிச்சாரு, அப்புறம் கரணி. ஸோ இப்போ மாயா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொல்லும்போது இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்களா கேட்பாங்க. ஏன்னா ஆரி அப்படிங்கிற ஒரு ஆள பேர் கேரக்டரையும் யார் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா பேன் ஷர்ட்லாம் போட்டு ப்ரொஃபஸர் வாய் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அண்ட் மை டிரெக்டர். ஸோ நேற்று ஹைதராபாத் ஹயாத் ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் வந்து சாப்பிட்றது பாத்ரூமுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருக்கேன். அப்போ அவங்க வந்து நின்று அப்படியே நம்பி பார்த்துருந்தது நிம்மளை எவ்வளோ சூஸ் நிறைய அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. நான் அவை பேசிட்டு அவன் கேட்டாரு நான் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அவரை பண்ணிடுது சார் நீங்கள் மயில் ஹீரோக்கா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே பாத்ரூம் இன்றைக்கி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வெளில அனுப்பிச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ ஆந்திராவிலையும் நம்ம படம் பெரிய சக்ஸஸ் ஆகி ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் கிட்டார் பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு கவின் சார். ஏன்னா ஒரு இந்த ஒரு டபிங் படம் மாதிரி இல்லாமல் ஒரு டைரக்ட் தெலுங்கு படம் மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி நம்ம படத்தை நிற்க வச்சுருக்கு. அதே மாதிரி கேரளாவிலையும் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வெற்றிக்காக 10 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கமிட் பண்ணும்போது நிறைய எனக்கு ப்ரெஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புமா படம் முதல்ல கேட்டேன் எதுக்கு இந்த படம் போய் கமிட் பண்ணாட்டு எழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம் ஹீரோயின் சென்ட்ரி ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிமா பண்ணாலும் ஏன் ஹீரோ ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமில் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லலை. படம் பார்த்து சொல்லுங்கள் சரியான முடிவாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னேன். அவர் ரிவ்யூவில் அதை கரெக்டாக ஒரு மென்ஷன் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லலைனாலும் இந்த ரிவ்யூவில் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறது சந்தோஷம் இருந்தது. ஏன்னா எல்லாம் நெடுஞ்சலைக்கு அப்புறமா எப்படி பண்ணலான்னாலே யோசிச்சுட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு படம் ஒரு தரமான ஒரு படம் கொடுத்துல ஒரு முழு திருப்தி இருக்குது. ஸோ இது நிறைய பேர் ஒரு வசதி இருக்குது. நீங்கள் சென்ட்ரிக்காக எல்லாமே இருந்த படம் போட்டு எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் 9th hour முன்னாடி வச்சுட்டு நாங்கள் ஆண்கள் எங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி 9th hour இருக்காங்க. ஏன்னா அஸ்வின் சார் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராம் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்கன்னா சத்யா எங்கே போனாலும் சத்யா சார் நம்பர் அனுப்புங்க, ராம் நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து எங்களுடைய ஒர்க்கை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தில் ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன். இங்கே மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ஏறி படம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறீங்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. இது எல்லாம் தமிழ் படத்துக்கு ஒரு பெருமை செய்கிற விஷயமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல டெக்னீஷியன் சரியாக வேலை செஞ்சால் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னா சினிமா மொழிக்கு வந்து மொழியே கிடையாது சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல படம் எடுத்த ஒரு திருப்தி எங்கள் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் நடிச்ச எங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. நடிஞ்சாலே ஒரு பிரேக் கொடுத்துருது, மாயா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த வகையில் பத்திரிகைக்கும் படத்தை சப்போர்ட் பண்ணிய அனைவருக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ பிரபுசார் ரொம்ப நாள் தொலை பண்ணிட்டேன் சார், மாயா 2 இருக்காரு என்ன கதை பண்ணுறதே தெரியாது எல்லாத்தையும் சொல்லி வச்சாரு. ஸோ எங்கள் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கட்டாயம் மாயா 2 பண்ணால் நாங்கள்லாம் இருப்போம் அப்படின்னு அவரை கேட்காம அவங்க அவர்கிட்ட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்துட்டு எல்லோரும் ட்ராக் பண்ணாங்க. திரும்பவும் வந்துட்டு அதை சொல்லாமல் எனக்கு வந்து 3 விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்துட்டு ப்ரொஃபஸர் அவரோ மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவர் சொல்லியிருந்தார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அஸ்வின் எந்த படம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் அபவுட் கிவிங் ஹோப் டு த இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எனக்கு அப்படியே ஸ்டேட் இருக்கு, அந்த வருஷம் ஃபுல்லாக என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அண்ட் இப்போது படம் முடிச்சுட்டு இந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் வந்து நான் அந்த ஹோப் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு தெரியல, பட் திஸ் இண்டஸ்ட்ரி ஹஸ் கிவன் லாட் ஆஃப் ஹோப் ஃபார் அஸ். அண்ட் ஹானஸ்டாக சொல்லணும்னா வந்துட்டு 100 பேரில் 50 ப்ரொடியூசர் வந்து படம் பண்ண மாட்டாங்க, மீதி 50-30 பேர் வந்துட்டு பண்ணுவாங்க பட் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க, மீதி இருக்கிற ரிமைனிங் பர்சன் வந்து இதே மாதிரி பண்ணியிருப்பாங்க பட் கண்டிப்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க என்கிட்ட, நீங்கள் யாருக்கே அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்களா முன்னாடி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இவங்க வந்துட்டு ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை மேலே வச்சாங்க, அதுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உண்மையிலே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எனக்கு சினிமாவில் வந்துட்டு உள்ளே வரும்போது இவங்ககிட்ட இப்போலாம் பேசணும் அப்போல்லாம் பேசணுன்றதான் எனக்கு தெரியாது, என் சினிமா வந்து நான் எடுக்கணும் நான் நம்பின சினிமா எடுக்கணும்னு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆளாக தான் நான் உள்ளே வந்தேன் ஆக்சுவலாக. அண்ட் கொஞ்சம் நைவாக இருந்தேன், இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கோத்ரூ பண்ணி தான் போகணுன்றதுலாம் தெரியாமல் தான் நான் வந்தவங்களேன். அது இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி படம் பண்ணும் அந்த மாதிரி படம் பண்ணுன்ற ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் தான் ஒர்க் பண்ணோம். அண்ட் கடைசியில் அது அவுட்புட்டில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன் நான். அண்ட் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ண படம் தான் இது. ஸோ இவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு படமாக இதை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை, எத்தனையோ சேஃபான ஃபிலிம்ஸ் இருக்கும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் தான் பட் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலான படம், என்னையும் வந்து நம்பி இந்த படத்தோட கண்டென்ட் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பொட்டன் ஸ்டுடியோஸ் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்துட்டு 17th அன்னைக்கு ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் வந்துட்டு வெளியே நின்றுருந்தோம் நாங்கள்லாம், எல்லோரும் படம் பார்த்துட்டு வெளியே போனாங்க, கொஞ்சம் பேர் வந்து பேசினாங்க, பட் அவங்க முகம் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாயிருச்சு, என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல, ரொம்ப அமைதி ஒரு மாதிரி ஒரு ஸ்டண்ட் எக்ஸ்பிரஷனில் வெளில போனாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது என்ன எழுத போகிறாங்க அப்படின்ட்டு. யூஸ்வலாக நான் ரிவ்யூஸ் நான் நிறைய படிப்பேன், எல்லா படத்தும் படிப்பேன், எழுதுவாங்க சினிமோட்டோகிராஃபி நைஸ் மியூசிக் குட் அப்படின்லாம் எழுதி மேலோட்டமாக எழுதிட்டு போயிடுவாங்க. பட் இந்த படம் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நான் எந்தளவுக்கு இந்த படத்தை ரசித்து எழுதினோ எடுத்தனோ அதே மாதிரி அந்த ரசனை வந்து நீங்கள் எழுதின விமர்சனங்கள் இருந்தது, அது உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் படித்தேன். ஆக்சுவலாக சேவ் பண்ணி எல்லாமே சேவ் பண்ணி வச்சு திரும்பவும் படித்து பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா வந்து ஒரு நிறைய கன்விக்ஷனோட ஒரு பண்ண படம் இது, அந்த சேம் கன்விக்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு 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 திரும்பவும் வந்து நீங்கள் நம்பின சினிமாவை நீங்கள் பண்ணுங்கள், அதை சின்சியராக பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. மூணாவது விஷயம் என்னென்னா வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்ச வேலையை செய்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறாள் நான், பட் எத்தனை பேர் பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த படம் எனக்கு 100% பிடிச்ச மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்கேன் நான், அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லோரும் வந்து அந்த மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும்னு ஆரம்பிப்பாங்க, பட் ஃபைனல் டிரான்ஸ்லேட்டருக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும், படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ நீங்கள் நினச்சதை நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க, நான் கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லுவேன் நான் நினச்சதான் அந்த படத்தை எடுத்திருக்கேன். அதுக்கான சப்போர்ட் வந்து டெக்னீஷியன் சைட்லேயும் சரி ஆர்டிஸ்ட் சைட்லேயும் சரி 100% இருந்தது. டெக்னிக்கலாக வந்து படம் வந்துட்டு நல்லாயிருக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக, பட் எல்லாருமே வந்துட்டு என்னோட டெக்னிக் வந்து படத்தை தெரியணுன்றதுக்காக ஒர்க் பண்ணல, கதையை வந்து பர்ஃபெக்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, கதை தான் எல்லாருக்குமே முன்னாடி வந்தது, முன்னாடி கதையை நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி நாங்கள் சைலண்டாக நின்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு போனோம், ரானுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் பாட்டே கொடுக்கல இனிஷியலாக, அவர் வந்து என் மேலே பயங்கர கோபத்தில் இருந்தார், என் ஃபஸ்ட்டு போடுறது என்ன பாட்டு இல்லைன்றீங்க நீங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் இருக்கின்றீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டார். பட் எந்த பாயிண்ட்லேயுமே வந்துட்டு கதையை தான் முன்னிறுத்தினார் அவர், எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே கதை படிச்சு இந்த கதையை இந்த படம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அவ்வளோதான், இந்த படத்தினால எனக்கு பேர் வருது வராதுன்றதுலாம் வந்து ரெண்டாவது பட்சம் தான், பட் இந்த கதையில் நான் ஒரு பங்களிப்பு கொடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணாங்க. டெக்னீஷியன் வந்து சினிமோட்டோகிராஃபர் சத்யா, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே கொடுக்கலாம், பட் கம்மியான டைமில் கொடுக்க 35 days இந்த படம் ஷூட் பண்ணோம், அவ்வளோ கம்மியான டைமில் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங், அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த டிஃபிகல்ட்டி தெரியும். அண்ட் அந்த கோவத்தெல்லாம் வந்துட்டு படத்தை காமிக்காமல் ரொம்ப அழகாக வந்துட்டு பொறுமையாக என்னை பொறுத்துக்கிட்டு படம் வந்து சூப்பராக குவாலிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் டைரக்டர்
அண்ட் இந்த படத்தில் வந்து எடிட்டர் டிஎஸ் சுரேஷ் அவர் வந்துட்டு கம்மியாக பேசிட்டு போயிட்டார், பட் ஆனால் அந்த படத்தில் நிறைய பேசியிருக்காரு. அண்ட் அவரும் அந்த மாதிரி தான், அவரோட எடிட்டிங் தெரியக்கூடாது, படம் போகிற ஃப்ளோவே தெரியக்கூடாது, இன்விசிபிளாக இருக்கும்ன்றதுனால தான் ரொம்ப கான்சியஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட சவுண்ட் டிசைனர்ஸ் அவங்கள வர முடியல இன்னைக்கு, சச்சினன் ஹரிஹரன். யூஸ்வலாக சவுண்டு பற்றிலாம் அவங்க யாரும் பேச மாட்டாங்க, பட் இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க ரிவ்யூவில். அவங்க வந்து ஒரு வருஷம் வந்துட்டு ரொம்பவே வந்து நிறையா ரொம்ப சின்சியராக வந்து ஒர்க் பண்ணாங்க, ஒன் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க படத்துக்காக. அட்மாஸ்ஃபியர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் எல்லோரும் அட்மாஸ்ஃபியர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக அதை ஒரு தடவை போய் பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர், அவங்க வந்துட்டு எந்த பாயிண்ட்லேயும் வந்து எந்த கேரக்டரும் தனியாக வெளியே தெரியக்கூடாது, கதையோட ஒன்று இருக்கும்னு சொல்லி ஒர்க் பண்ணாங்க. படத்தோட ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் அன்பரிவ் மாஸ்டர் அண்ட் ஆல் அதர் டெக்னீஷியன்ஸ் மேக்கப் அண்ட் எல்லாருமே, நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, எல்லாருமே நான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ரொம்ப கொஹிசிவாக ஒர்க் பண்ண ஒரு யூனிட் இது, அண்ட் அந்த கொஹிசிவ்னஸ் வந்து படத்தில் தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க நயன்தாரா வந்துட்டு இந்த படம் நான் கதை சொல்ல போகும்போது வந்துட்டு எனக்கு 1% கூட நம்பிக்கை இந்த படம் அவங்க பண்ணுவாங்கன்னு, உண்மை அதுதான் ஆக்சுவலாக. பட் நான் சொன்னவனே அவங்க கேட்டுட்டு பொறுமையாக வந்து எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அது பண்ண வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து எந்த கேள்வியும் அவங்க கேட்கல, என்ன நீங்கள் நம்புற படத்தை நீங்கள் பண்ணுங்கள், நான் அதில் ஒரு பாட்டாக இருக்கேன்னு தான் சொன்னாங்க. அவங்களும் வந்து எல்லோரும் மாதிரியும் வந்துட்டு பின்னாடி நின்றுட்டு கதையை வந்து முன்னாடி வச்சு ரொம்ப மரியாதை கொடுத்து பல படத்துக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆரி அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க ப்ரெஸ் மீட் அப்போ அவங்க நீங்கள் எல்லாம் கதை கேட்டீங்க, யார் வந்து நயன்தாரா விட்டு போனான்னு கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லேன். இன்றைக்கி அவர் என்னை வந்து முறைச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கீங்க, எல்லோரும் என்ன கேட்குறாங்க, இது வந்து உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அமைதியாக இருந்தார் படம் ரிலீஸ் அப்போ. ஸோ அதனால் அவர் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவர் வந்து ஒரு இதை தான் நடிச்சிருக்காரு, பேரா நடிச்சிருக்காருன்றது தெரியக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப எந்த விஷயம் படத்தை பற்றி ட்ரெயிலர் பார்த்தாலே பெருசாக சஸ்பென்ஸ் எதுவும் ரிவீல் பண்ணாமல் தான் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கணும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு படத்தை பற்றி வெளியே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அந்த விதத்தில் அவரை நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து இந்த படம் வந்துட்டு யூஸ்வலாக வந்து நயன்தாரா ஆரி அப்படின்றத பேசிட்டு போயிடுவாங்க எல்லோரும், பட் அம்ஜத் சரத் சொன்ன மாதிரி வந்து எல்லா செகண்டரி கேரக்டரும் மென்ஷன் பண்ணி அவனை செகண்டரி கேரக்டர்னு சொல்லக்கூடாது, அது தப்பான வார்த்தை. பட் நான் அவங்க எல்லாரையுமே வந்து மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க, எல்லாருமே கதையோட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்கன்னு நான் நம்புகிறேன் நான். அண்ட் எல்லோரும் மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க, அது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினாங்க எங்கிட்ட, அது ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம் அவங்க எல்லாருக்குமே இது. அவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஆனால் ஒரு கதை அமைஞ்சதுனால எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான பார்ட் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எத்தனை பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு தெரியல, பட் இந்த கதையை வந்து ஒரு சின்ன அளவில் இந்த கதைக்கு வந்து இந்த கதை வெளியே தெரியணும்னு உழைச்ச எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.